பசுமை இயக்கம் என்று இதற்கு பெயர். பசுமை என்பது வெறும் பச்சை நிறத்தை குறிப்பதல்ல. கிரீன் என்கிற அந்த ஆங்கில சொற்றொடருக்கு இணையானதாக மட்டுமே பசுமையை நாம் பார்த்துவிட முடியாது. பசுமை என்பது வளமையை குறிப்பது. பசுமை என்பது வலிமையை குறிப்பது. பசுமை என்பது நம்முடைய எழுச்சியை குறிப்பது. எந்த அளவுக்கு நாம் அரசியல் ரீதியாக வலிமை பெற்றிருக்கிறோம், எழுச்சி பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பெரும் அரசியல் அந்த ஒரு சொல்லில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசியத்தை பசுமைப்படுத்த வேண்டும் என்பதாகவும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். நிலவளத்தை பசுமையாக்க வேண்டும் என்பதற்காக நாம் கன்றுகளை நடுகிறோம், மரக்கன்றுகளை நடுகிறோம் என்கிற இந்த விழாவில் நம்முடைய ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் ஒன்றை சொன்னார், நான் தமிழ் மக்கள் கூட்டணி என்கிற ஒரு அரசியல் மரத்தை நட்டிருக்கிறேன், இது பசுமை பெற வேண்டும் என்று சொன்னான். அப்படி என்றால் இது வலிமை பெற வேண்டும் என்று அதற்கு பொருள். இங்கே ஒரு அரசியல் தலைமைக்கான வெற்றிடம் இருக்கிறது. ஈழத்தந்தை செல்வா அவர்களின் காலத்தில் அகிம்சை வழியிலே போராடக்கூடிய, அமைதி வழியிலே கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, வெகு மக்களை திரட்டி போராடக்கூடிய வகையிலான ஒரு அரசியல் தலைமை வலுப்பெற்றதை நாம் அறிவோம். அதன் பின்னர் அது பல்வேறு அரசியல் கட்சிகளாக கிளைத்தன. நாடாளுமன்ற சட்டமன்ற களங்களின் அந்த இயக்கங்கள் தேர்தலில் பங்கேற்றன. 70களின் பிற்பகுதியில் அது கருவி ஏந்தி போராடக்கூடிய ஒரு அரசியலை நோக்கி நம்மை விட்டு சென்றது. மொழியை காப்பதற்கான உணர்ச்சிதான் இன உணர்ச்சியை நமக்கு மேலோங்க செய்தது. அந்த மொழி உணர்வும் இன உணர்வும் தான் நமக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இங்கே மிக அழகாக நிலாந்தன் போன்ற தோழர்கள் சொன்னார், இங்கே ஒரு பெரும்பான்மை தேசியவாதம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று மாவீரர்னால் உரையும் போது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27 கார்த்திகை 27 அன்று அந்த பிரபாகரன் அவர்கள் ஆற்றுகிற உரையில் இந்த சொற்றொடர் கட்டாயமாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கிற சொற்றொடர். இந்த மூன்று சொற்றொடரும் வலுவான ஒரு அரசியலை கொண்டிருக்கிறது. சிங்களம் என்பது மொழி வழி மேலாதிக்கத்தை வெளிப்படுத்துகிற சொல். பௌத்தம் என்பது மதவழி தேசியத்தை, மதவழி தேசியத்தின் ஆதிக்கத்தை உணர்த்துகிற சொல். சிங்களர்கள் பௌத்தர்களாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டக்கூடிய வகையில் பேரினவாதம் என்பதையும் அவர் இணைத்திருப்பார். ஆக சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கிற அந்த சொற்றொடரில் ஆதிக்கம் இருக்கிறது, நம் மீதான ஒடுக்குமுறை இருக்கிறது, பெரும்பான்மைவாதம் என்கிற அந்த பெரும்பான்மை தேசியவாத அரசியல் இருக்கிறது. இதிலிருந்து சிறுபான்மை சமூகமாக இருக்கிற தமிழர்களின் உரிமைகளை காப்பது அல்லது விடுதலையை வென்றெடுப்பது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் நாம் கருவியின்றி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்பதை அண்ணன் பிரபாகரன் அவர்களின் மாவீரர் நாள் உரையிலே ஆண்டுதோறும் ஆற்றக்கூடிய உரையிலே தவறாமல் பதிவு செய்திருப்பதை நாம் அறிவோம். அவருடைய அந்த மாவீரர் நாள் உரை எந்த உரையிலும் இந்திய அரசை விமர்சிப்பதில்லை. அதுவும் ஒரு பேரரசு தான், அதுவும் ஒரு பெரும்பான்மைவாத தேசியத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பேரரசு தான். ஆனாலும்
அண்டை நாடாக இருக்கிற இந்தியாவில் அண்டை நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த பேரரசின் ஆதரவு நம்முடைய விடுதலைக்கு என்றைக்கும் தேவை என்பதை உணர்ந்து மிக கவனமாக எச்சரிக்கையாக தொலைநோக்கு பார்வையோடுதான் பாலவீரர் நாள் உரைகளை அவர் ஆற்றியிருக்கிறார் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க முடியும். ஆனால் இந்திய பேரரசும் சரி, இலங்கை சிங்கள பௌத்தவ பேரினவாத அரசும் சரி, அதற்கு ஆதரவாக இருக்கிற அமெரிக்கா சைனா போன்ற பேரரசுகளும் சரி, நம்முடைய கோரிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள், நம்முடைய அவல குரல்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள், உலக நாடுகள் ஒருங்கிணைந்து இயங்கக்கூடிய ஐநா பேரவை எந்த அளவுக்கு நம்முடைய கண்ணீரை துடைக்க முன்வந்தது, நாம் கொட்டிய இரத்தங்களை இரத்த கரைகளை துடைக்க முன்வந்தது என்பதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற சவால் சிதறி கிடக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைப்பது என்பதுதான் முதன்மையானது. தாயகத்திலே ஒரு பங்கு, புலம்பெயர்ந்த நாடுகளிலே இன்னொரு பங்கு, அண்டை தேசமாக இருக்கிற இந்தியாவிலே வாழ்கிற தொப்புற்கொடி உறவாக இருக்கிற தமிழ்ச்சந்தங்கள் ஒரு பங்கு என்று தமிழர்கள் தேசிய இனம் என்கிற அடிப்படையிலே நாம் ஒரே அடையாளத்தை கொண்டிருந்தாலும் ஒருங்கிணைந்து இருக்கிறோமா, ஒருமித்த கருத்தில் இயங்குகிறோமா என்பது நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. எனவே இந்த சிதறி கிடக்கிற தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கான அறிவார்ந்த ஒரு தலைமை பகைவர்களை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களின் ராஜதந்திரங்களுக்கு ஈடுபடுத்து அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமை கருவியின்றி இனி போராட இந்த களத்தில் வாய்ப்பில்லை என்கிற நிலையில் இந்த நாடாளுமன்ற ஜனநாயக வழியிலே போராடுவதற்கு ஏற்ற ஒரு தலைமை, சமரசமில்லாமல் இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு தலைமை இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. நான் இந்த மேடை என்பதற்காக சொல்லவில்லை, இன்றைக்கு இந்த மண்ணில் என் கண்ணுக்கு தெரிந்த தலைமையாக ஐயா விக்னேஸ்வரன் அவர்களை பார்க்கிறேன். இந்திய பசுமை இயக்கத்தின் மேடை என்பதற்காக அண்ணன் ஐங்கரேசன் அவர்களின் நம்பிக்கைக்குரியவர் ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் என்பதற்காக இதை பேசுவதாக கருதிவிட வேண்டாம். எனக்கு 30 ஆண்டு காலத்திற்கு மேலான ஒரு அரசியல் கள அனுபவம் உள்ளது. தமிழ் தேசியத்தை வெறும் மொழி வளர்ச்சியாக இன வளர்ச்சியாக பார்க்கிறவன் அல்ல நான். மொழி தூய்மையிலிருந்து மட்டுமே தமிழ் தேசியம் பிறந்து விடாது, மொழி வெறியிலிருந்து மட்டுமே தமிழ் தேசியம் வளர்ந்து விடாது, இன பற்றிலிருந்து இன வெறியிலிருந்து தமிழ் தேசியம் பிறந்து விடாது. இவையெல்லாம் அடிப்படை அளவுகள், பேசிக் ஃபேக்டர். ஒரு மொழி உணர்வு தேவை. உணர்வு என்பது முற்றுகிற போது பற்று என்ற நிலையாக மாறுகிறது. அது மொழி பற்றாக மாறுகிற பிறகு மேலும் அது வலிமையடைகிற போது மொழி வெறியாக மாறுகிறது. மொழி வெறி என்பது எதிலிருந்து பரிணாமம் பெறுகிறது என்றால், இன்னொரு மொழியின் மீதான வெறுப்பிலிருந்து, இன்னொரு இனத்தின் மீதான வெறுப்பிலிருந்து தான் வெறி என்பது உருவாகும். வெறு என்பதுதான் வெறியாகும், வெறுப்பு என்பதுதான் வெறியாகும். நம்முடைய மொழியை நாம் நேசிக்கிறோம் என்பது அவசியமானது. நம்முடைய மொழியின் மீது நமக்கு ஒரு பற்று இருக்கிறது. வடமொழியிலே பக்தி, தமிழிலே பற்று. வடமொழியிலே பக்தி, தமிழிலே பற்று. அந்த மொழி பக்தி அல்லது மொழி பற்று என்பது நம்முடைய போர்க்குணத்திற்கு இட்டுச் செல்கிற ஒரு வழி அவ்வளவுதான். ஆனால்
அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிற போது அது ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலே இயங்குவதாக இருக்கிறது. தமிழ் தேசியம் என்கிற அந்த ஒரு சொற்றொடருக்குள்ளே அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய விடுதலை கருத்துகளை அடக்கினார், அடைகாத்தார், முன்னெடுத்தார். சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பதற்கு மாற்றாக சிங்களத்திற்கு மாற்று தமிழ், பௌத்தத்திற்கு மாற்று இந்து, பேரினவாதத்திற்கு மாற்று சிறுபான்மைவாதம் என்று தமிழ், இந்து, சிறுபான்மையினர் என்று எந்த இடத்திலும் அண்ணன் பிரபாகரன் பாதிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை. சிறுபான்மை தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் தமிழ் சமூகத்தை அவர் இந்து சமூகமாக எந்த இடத்திலும் அடையாளப்படுத்தவில்லை. ஏன்? இதை நாம் அரசியல் ரீதியாக ஆழ்ந்து ஆய்ந்து பார்க்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு இடம். தமிழ் தேசியம் என்பது மதம் சார்ந்ததல்ல. தமிழ் தேசியம் என்பது சமய சடங்குகளோடு பொருந்தக்கூடியதல்ல. தமிழ் தேசியம் என்பது மக்களின் உரிமைகளோடு, மக்களின் வாழ்நிலத்தின் உரிமைகளோடு, அதன் பாதுகாப்போடு தொடர்புடையது. அதனால்தான் மூன்றே சொற்றொடர்களின் அந்த அரசியலை முன்வைத்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், அண்ணன் பிரபாகரன் தலைமையிலான அந்த பேர் இயக்கம். என்ன கோரிக்கை? பேச்சுவார்த்தை வேண்டாம் என்று அவர் எப்போதும் சொல்லவில்லை. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்ட பிறகு அவர்கள் முன்வைத்த அரசியல் தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதுதான். எங்களுக்கென்று ஒரு தாயகம் இருக்கிறது, அது வடக்கு கிழக்கு மாகாணம். எங்களுக்கென்று ஒரு தேசியம் இருக்கிறது, அது நாங்கள் பேசுகிற மொழிவழி தேசியமான தமிழ் தேசியம். எங்களுக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, தமிழர் இறையாண்மை. அதுதான் நாங்கள் கட்டமைக்க விரும்புகிற தன்னாட்சி நிர்வாகம். எங்களுக்கான இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்னாட்சியை இங்கே நாங்கள் நிறுவ விரும்புகிறோம் என்பதைத்தான் முன்வைத்தார். ஆக இந்த புரிதலிலிருந்துதான் அந்த இயக்கம் களத்தில் ஒரு நீண்ட நெடுங்காலம், கால் நூற்றாண்டு காலம் போராடி அதிலே நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய அளவில் நாம் உயிர்களை இழந்திருக்கிறோம். இனி எந்த காலத்திலும் அதனை ஈடு செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு அது சர்வதேசிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் நமக்கு எதிராக திரும்பி ஒடுக்கியது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நான் தமிழக மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், இந்திய அரசுக்கு இதிலே ஒரு அக்கறை இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால்தான் இந்திய அரசாக வலிந்து நம்முடைய போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து நாம் கேட்காமலேயே நமக்கு பயிற்சி தந்தார்கள், ஆயுதமும் தந்தார்கள். அதிலிருந்து நாம் இதை உன்னிப்பாக உற்று கவனிக்க வேண்டும். நாமே கையை ஊன்றி கரணம் போட்டு இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்திருக்க முடியும். ஆனால் ஜெயவர்த்தனே இங்கு அதிபராக இருந்த காலத்தில், இந்திரா காந்தி அம்மையார் அங்கே பிரதமராக இருந்த போது, தமிழக மண்ணில் போராடி கொண்டிருக்கிற ஐந்து பெரும் போராளி குழுக்களை எல்லாம் அவர்களே வலிந்து அழைத்து மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே பயிற்சி தந்து அவர்கள் ஏராளமான ஆயுதங்களை அள்ளி கொடுத்து இந்த மண்ணுக்கு அனுப்பி வைத்தது ஏன்? இதன் பின்னணி என்ன அரசியல் இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு இந்த இயக்கங்கள் எல்லாம் ஆயுதங்களை கையளிக்க வேண்டும், கீழே போட வேண்டும் என்று இந்திய அரசு ஏன் வற்புறுத்தியது, அச்சுறுத்தியது? ஏன் அசோகா ஹோட்டலுக்கு அழைத்து போனார்கள், திரும்பும் பேச்சுவார்த்தைக்கு இழுத்து போனார்கள்? ஏன் இந்திய அரசு நம்மை கேட்காமலேயே ராஜீவ் ஜெயவர்த்தனா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது? போராடி கொண்டிருக்கிற நமக்கும் ஒடுக்கிக் கொண்டிருக்கிற சிங்களவர்களுக்கும் இடையிலே நடைபெற வேண்டிய ஒப்பந்தத்தில் இந்திய அரசு ஏன் கையொப்பமிட்டது? அது எந்த அடிப்படையில் நமக்கான பிரதிநிதியாக இருக்க முடியும்? அது இன்னொரு அரசு, இன்னொரு நாட்டின் பிரதமர்,
என்ற அடிப்படையிலே ஈழத்தமிழர்களுக்கான பிரதிநிதியாக அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள். என்றைக்காவது நாம் இதை விவாதித்திருக்கிறோமா? அந்த ஒப்பந்தம் மீது திணிக்கப்பட்டது. அதற்கு சமரசமானவர்கள் ஆயுதங்களை கையளித்தார்கள். சமரசமாக முடியாது என்று தொடர்ந்து போரிட்டவர்களை தான் உள்ளிவாய்க்காலில் இறுதியாக வைத்து அழித்தொழிப்பார்கள். அப்படி அழித்தொழித்த அந்த களத்தில் இலங்கையின் அரசு மட்டுமா இருந்தது? இந்திய அரசு மட்டுமா என்பது? சீனா, அமெரிக்கா உட்பட 22 நாடுகள் இருந்தன. இதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். நான் நினைவூட்டுகிறேன், இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஈழத் தமிழர்களின் இந்த விடுதலை போராட்டம், இந்த வன்விடுதலை போராட்டம், இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டம், சர்வதேச அரசியல் அரங்கில் இன்றைக்கு விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்ட நிலையில், சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெறாமல் இனி நம்மால் அந்த இலக்கை நோக்கி ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. உலகமயமாதல்